வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எங்களுடைய மதிய சாப்பாடு என்னங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் புடலங்காய் பொரியல், இதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணுறேன். நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து காய்கறியெல்லாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தான். அதனால் அந்த காய்கறியெல்லாம் வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து நந்தினிக்கெல்லாம் லீவு ரெண்டு நாள், இன்னைக்கு நாளைக்கும். அதனால நீங்கள் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க. தம்பி, நந்தினி எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. அம்மாவும் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அடுப்பு பற்ற வச்சுட்டேன், இப்போ ஓலை வச்சிடலாம். ஓலை வந்து வச்சுட்டேன், தண்ணி வந்து சூடாக இருக்கும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சிக்கலாம். தம்பி பையன் பாருங்க, சின்ன பையன். இப்போ நான் வந்து என் கூடையே தான் இருக்கிறான். நான் என்ன பண்றேன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ என்ன பண்ற? வைக்கும் சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். இப்போ வந்து பருப்பு அடுப்புல வேக போட்டிருக்கேன். அப்ப அந்த பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து வேகட்டும். சாப்பாடு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டு கொஞ்சம் குடிக்க போறோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து டீ போட போறேன். பாருங்க, கர்சிலாம் காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க அம்மா வந்து காய் வந்து லேட்டாக கட் பண்ணுறாங்களாம். அதனால வந்து கர்சில் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுறாங்களாம். எப்படி கட் பண்ணுறான் பாருங்க. வெளியில் வரகடுப்பில் வந்து பருப்பு இருந்துகிட்டு இருக்கு சாம்பாருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு பொரியலும் புடலங்காய் பொரியலும் இப்போ இந்த அடுப்பில் வந்து நான் செய்ய போகிறேன். அது சாம்பார் வந்து நந்தினி பார்த்துட்டு. இந்த செல்ஃபில் உள்ள பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து கொட்டி வச்சுட்டு அந்த டப்பாலாம் வந்து கழுவி காய வச்சுருக்கோம். காஞ்சதுக்கு அப்புறமா தான் திருப்பி வந்து கொட்டி வைக்கணும். மளிகை ஜாமான் எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து பேப்பரில் மடிச்சு வச்சு கீழே வச்சுருக்கோம். காஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அந்த டப்பாவில் கொட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பில சேர்த்துக்கிறேன். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு புடலங்காய் பொரியல் செஞ்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. புடலங்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காயை சேர்த்துக்கலாம்.
பாருங்க சூப்பரான பொடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு கூட வந்து காயெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த சாம்பார் வந்து கடைசியாக தான் தாளிக்க போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக தாளிச்சுக்கலாம். பாருங்கள் சாம்பாரில் வந்து காய் எல்லாமே வெந்துருச்சு. கடைசியாக நந்தினி வந்து சாம்பார் தாளிச்சிட்ருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? மிச்சம் சாப்பிட்றியா? இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து தம்பியோட டூல்ஸு. அவன் வந்து ஜேசிபி இன்ஜினியருங்கிறதுனால அந்த ஜேசிபி சம்மந்தமாக உள்ள டூல்ஸ் தான் இது. இது எல்லாமே வந்து சாமி கும்பிட்றதுக்காக கழுவி காய வச்சுருக்கான். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு. சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், பொடலங்காய் பொரியல் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் நானும் நந்தினி சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சமைச்சோம். இன்றைக்கி லீவுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நந்தினி தம்பி எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தாங்க, அதனால் ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை எல்லாமே வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.